நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி அளித்த புகார், சென்னை ஆயிரம் விளக்கில் உள்ள குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு காவல்துறை துணை ஆணையருக்கு மாற்றப்பட்டுள்ளது. கடந்த 2008 முதல் தன்னுடன் இருந்து வந்த சீமான் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றிவிட்டதாக நடிகை விஜயலட்சுமி புகார் தெரிவித்துள்ளார். கடந்த 10 அமைதியாக இருந்து வந்த விஜயலட்சுமி உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் சிகிச்சை பெற்று மீண்டும் வந்திருப்பதாக சமூக வலைதளங்களில் வீடியோ மூலம் தெரிவித்திருந்தார். சீமான் பற்றியும் அவரது கட்சியினர் பற்றியும் சமூக வலைதளங்கள் வாயிலாக பேசிய வீடியோவை அவர் அண்மை காலமாக பகிர்ந்து வந்தார். இதற்கு பதிலடியாக நாம் தமிழர் கட்சியினர் வீடியோ வெளியிட்டு வந்தனர். இதனால் கோபமடைந்த விஜயலட்சுமி சென்னை மாநகர ஆணையர் ஏ கே விஸ்வநாதனை சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்தார். இந்த புகார் மனு பெண்கள் மற்றும் குழந்தைகள் குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை ஆணையர் ஜெயலட்சுமிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்தப்படும் என்று துணை ஆணையர் ஜெயலட்சுமி தெரிவித்துள்ளார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.